மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றிலும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டான். இங்கே கண்களில் தெரியக் கண்டான் என்று கம்பர் பயன்படுத்தியிருக்கின்ற தொடர் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்கு உரியது. கையிலே அம்பை எடுத்து கண்களாலே பார்க்கிற போது ராமநாமத்தை கண்களில் தெரிந்து கண்டான் என்று போடாமல் கண்களில் தெரிய கண்டான் என்று போட்டிருக்கிறார். தெரிந்து கண்டான் என்பதற்கும் தெரிய கண்டான் என்பதற்கும் இடையிலே இருக்கின்ற பொருள் வேறுபாடு என்ன என்று தெரிந்து கொண்டால் வாலி மோட்சத்தினுடைய ஒரு அடிப்படையான கருத்து இங்கே எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று உணரலாம். நாம ஒரு பொருளை தேடிக்கொண்டு போனால் அது தெரிந்து காண்பது. நாம எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமல் நாம் ஏதோ ஒன்றை நாடி போகின்ற போது குறுக்கே நம்மையும் அறியாமல் எதிரே வரக்கூடிய பொருளெல்லாம் நாம் தெரிய காண்பது. ஒரு பொருள் இதை தேட வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாம் தேடிக்கொண்டு போனால் அதை தெரிந்து காணுகிறோம் என்று பொருள். நம்முடைய முயற்சி எதுவும் இன்றி குறுக்கே தானாகவே ஒரு பொருள் வருவானால் அதற்கு தெரிய காண்கிறோம் என்று பொருள். இப்போது ராமபிரானை தேடிக்கொண்டு வாலி போகவில்லை. அந்த ராமபிரான் வாலிக்கு தான் யார் என்பதை காட்டி வாலியை மேல் உலகுக்கு உயர்த்தி அவனை தெய்வத்தன்மை படைத்தவனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த ராமன் குறுக்கே வர அதை வாலி கண்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கம்பன் கண்களில் தெரிய கண்டான் என்கின்ற சொல்லை பயன்படுத்தினான். ஆனால் இப்போது வாலியின் எண்ணம் என்ன? தாரையினிடத்திலே சொல்லிவிட்டு போனபடி அவனுடைய கருத்து என்ன? ராமபிரான் கருணைக்கடல், தங்கள் அண்ணன் தம்பி சண்டையிலே தலையிட மாட்டான் என்று எண்ணித்தானே போனான். மனிதன் இந்த உலகத்தில் எது ஒன்றை தர்மம் என்று எண்ணுகிறானோ அந்த தர்மத்துக்கு மாறுபட்ட ஒன்று நிகழ்கிற போது, அறத்துக்கு மாறுபட்ட ஒன்று நிகழ்கிற போது, இது தர்மத்துக்கு மாறாக நிகழலாமா என்று கேட்டால்தான் அவன் மனிதன். அவனாலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த முடிகிறதா இல்லையா என்பது வேறு கேள்வி. ஆனால் தர்மம் சிதையக்கூடாது என்றும் தர்மம் சிதையலாமா என்றும் மிகுந்த அக்கறையோடு எந்த ஒரு மனிதனும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ராமபிரான் கருணைக்கடல், தங்கள் அண்ணன் தம்பி சண்டையிலே தலையிட மாட்டான் என்று நம்பி இருக்கின்ற அந்த வாலி அவ்வாறு ராமபிரான் நாமம் பொறித்த அம்பை கண்டவுடன் ராமபிரான் தலையிட்டிருப்பது தெரிந்த போது பகுத்தறிவு பெற்றிருக்கின்ற மனித வாலி ராமபிரானிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறான். ஓ, நீதான் ராமனா? சொல் அறங்கள் கொஞ்சம் கூட நீங்காத வேதங்கள் எல்லாம், நல் அறங்கள் கொஞ்சம் கூட நீங்காத சூரிய குலம் என்கின்ற குலத்தினை பாராட்டி பேச, அந்த சூரிய குலத்திலே தோன்றி மனைவியோடு கானகத்துக்கு வந்தாலும் இல்லறத்தை துறந்து விட்டிருக்கின்ற ராமா, வில்லறத்தையும் ஏன் துறந்து விட்டாய்? சத்தியத்தையும் சம்பிரதாயத்தையும் காப்பதற்காக தன்னுடைய உயிரை விட்டு தசரதனுக்கு பின்னால், பரதனுக்கு முன்னால் நீ ஒருவன் வந்து தோன்றினாயே. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் வைந்தரே, நீ பரதன் முன் தோன்றினாயே. ராமா, நீ படித்த மனுதர்ம சாத்திரத்திலே ஒருவனுடைய மனைவியை ஒரு அரக்கன் கவர்ந்து கொண்டு போய்விட்டால் அந்த அரக்கனை தேடிப்பார், அந்த அரக்கன் கிடைக்காவிட்டால் குறுக்கே வருகின்ற குரக்கனை பிடித்து கொன்றுவிடு என்று நீ படித்திருக்கின்ற மனுதர்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறானா? இந்த காரியத்தை நீயே செய்துவிட்டால் ராமாயணி மேல் புகழுக்குள்ள காரியத்தை யார் செய்ய போகிறார்கள்? அரக்கரோர் அழிவு செய்து கடிவரேல், அதற்கு வேறொரு குறைக்கிணத்து அரசை கொல்ல மனு நெறி கூறிட்டு உண்டா? இரக்கம் எங்கு உகுத்தாய் அப்பா? என்பால் எப்பிழை கண்டாய்? பறக்கழி இது நீ புண்டால் புகழை யார் பறிக்கற்பாளார்? ராமா, உனக்கொன்றும் அரச தர்மங்கள் தெரியாமல் இல்லை. நான் அவ்வளவு அறியாமை உடையவனும் அல்ல. ராஜதர்மம் என்றால் என்ன, அரச தர்மம் என்றால் என்ன, அரச நீதி என்றால் என்ன, இவையெல்லாம் உன்னுடைய குலத்திலே பிறந்திருக்கின்ற மன்னர்கள் எல்லோருக்கும் கைவந்த கலை, எனக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்டிருக்கின்ற பரம்பரையிலே தோன்றியிருக்கின்ற நீ, நீதிக்காகவே நிலைத்திருக்கின்ற நீ, ஏன் இப்போது இந்த செய்கை மயக்கமுடையவனாக என்னை கொண்டுவிட்டாய் என்று எனக்கு இப்போது அல்லவா தெரிகிறது ராமா? சீதை உன்னோடு இல்லை, சீதை உன்னோடு இல்லை, ஆகவே கருணை உன்னை விட்டு போய்விட்டது. கோயில் தர்மம் உங்கள் குலத்துதி தோர்கட்கு எல்லாம்
ஓவியத்தை எழுத உண்ணா உருவத்தோய். காவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. தேவியாகிய பிராட்டி உன் பக்கத்தில் இல்லாமல் போனதால் நீ இந்த செய்கை மயக்கம் உடையவனாக இந்த செயலை நீ செய்துவிட்டாய். இவ்வாறு பகுத்தறிவு பெற்ற மனிதவாளி ராமபிரானிடத்திலே பல கேள்விகளை கேட்டு முடித்தாள். ராமபிரான் பின்னர் சொன்னார், வாலி, எல்லா கேள்விகளையும் கேட்டுவிட்டாய். நான் உன்னை கொல்லவில்லை. வாலிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கொல்லவில்லையா? ஆம், உன்னை நான் தண்டித்தேன். ராமன் சொன்னார், வாலி விழித்துக் கொள்ளுகிறான். ஏன்? நீ இரண்டு குற்றங்களை செய்தாய். என்ன குற்றம் ராமா? உன்னுடைய தம்பி சுக்ரீவனுக்கு தர வேண்டிய அரசை நீ தரவில்லை, ஒரு குற்றம். பிறகு ராமா, உன்னுடைய தம்பி சுக்ரீவனுடைய மனைவி ருமை என்கின்றவளை உன்னுடைய உடமையாக ஆக்கிக் கொண்டது மன்னிக்க முடியாத குற்றம். ராமபிரான் இப்படி சொன்னவுடன் வாலி கேட்கிறான், ராமபிரானே, தம்பியினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, அது பெரும் குற்றம் என்றெல்லாம் சொன்னாயே, அதெல்லாம் மனிதர்களுக்கு வகுக்கப்பட்ட ஒழுக்கம் அல்லவா? குரங்குகள் இடத்தில் நீ எதிர்பார்க்கலாமா? வாலி கேட்டான். தம்பியின் மனைவியை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உடமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் மனிதர்களுக்கு வகுக்கப்பட்ட விதி அல்லவா, ஒழுக்கம் அல்லவா, நீதி அல்லவா, அறம் அல்லவா? அதை குரங்குகள் இடத்தில் நீ எதிர்பார்க்கலாமா என்று வாலி கேட்டான். ராமபிரான் சொன்னார், வாலி, பார்த்தாயா, நான் உன்னை கொன்றுவிட்டேன் என்று சொன்னபோது நீ குரங்காக பேசுகிறாய். நீ வேதங்கள் படித்து மனிதனை விட வல்லவனாக உயர்ந்து நான் உன்னை கொன்றுவிட்டேன் என்பதற்காக என்னிடத்தில் இவ்வளவு நேரம் அடுக்கடுக்காக பல கேள்விகளை அடுக்கி, ஆனால் நீ செய்த குற்றத்தை நான் சொல்லும் போது மட்டும் நீ குரங்கு பிறப்புக்கு போகிறாயே, பார்த்தாயா? வாலி மட்டுமா? நம்மவர்களில் பல பேரும் அப்படித்தான். அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற காலத்திலே நம்முடைய சொல்லினுடைய வேகமும் நம்முடைய கருத்தினுடைய வேகமும் அவர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் மேல் குற்றத்தை ஏற்றுவதிலே உள்ள ஆர்வமும் நன்றாக தெரியும். நம்மை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்வதில்லை. திருவள்ளுவர் சொன்னார், நாம் அடுத்தவனை பற்றி பேசுகின்ற காலத்திலே நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுபோலவே நம்மை பற்றி சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்றார் திருவள்ளுவர். வாலி ராமபிரான் செய்த குற்றத்தை பேசுகிற போது மனிதனை விட வலிமை மிக்கவனாக பேசிவிட்டு, ஆனால் வாலி செய்த குற்றத்தை ராமபிரான் சொன்னவுடனே குரங்குகளிடத்தில் இந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாமா என்று கேட்கிறார். நாலாவது வகுப்போடு படிப்பை நடத்திக் கொள்ளுகிற ஒரு மாணவனாக இருந்தால் அவன் ஏதோ தெரியாமல் 4, 3, 28 என்று சொல்லிவிட்டால் குற்றம் இல்லை. ஆசிரியர் கண்டிப்பார், என்னடா 4, 3, 28 என்கிறாய் என்று. அவன் 4வதோடு படிப்பை நடத்தப் போகிறவனாக இருந்தால் அதை பற்றி அவன் கவலைப்படாமல் இருப்பான். ஆகவே அதை பற்றி சரியான ஒரு கணக்கு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே 4வது வகுப்பு படித்த பையன் பட்ட வகுப்பு படிக்க வந்து அங்கு வந்து 4, 3, 28 என்றால் அங்கு பேராசிரியர் அதை சும்மா இருக்க முடியுமா? என்னடா 4வதுல தான் 4, 3, 28 என்ன, பட்டதாரி வகுப்புக்கு வந்த பிறகு 4, 3, 28 என்கிறாயே என்றார். சார், நம்ம இடத்துல 4வதுல ஒரு பேச்சு, பிஏல ஒரு பேச்சுன்னு கிடையாது என்று அவன் விடை சொன்னார். அதுபோல வாலி இப்போது ராமபிரானுடைய குற்றங்களை எடுத்து சொல்லுகின்ற காலத்திலே ஒரு மனிதனை விட வலிமையாக பேசிவிட்டு தன்னுடைய ஒழுக்கக்கேட்டை ராமபிரான் எடுத்து காட்டி தண்டனைக்கு உள்ள குற்றம் இது என்று சொன்னபோது குரங்குகள் இடத்தில் இந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாமா என்று கேட்கிறான். ஆகவே ராமபிரான் சொன்னார், வாலி நன்றாக கேள். இந்த உலகத்திலே ஒருவனுடைய தன்மை, ஒருவனுடைய தகுதி, ஒருவனுடைய பண்பு முதலானவை எல்லாம் தோற்றத்தினாலேயே முடிவு செய்யப்படுவதில்லை, பிறப்பினாலேயே முடிவு செய்யப்படுவதில்லை. உலகத்திலே எத்தனையோ வகையான பிறப்புகள் இருக்கலாம். அரக்கர் என்றும், அசுரன் என்றும், மனிதன் என்றும், தேவன் என்றும், மிருகங்கள் என்றும் எத்தனையோ வகையான பிறப்புகள் இருக்கலாம். அவையவை பிறப்பாலேயே முடிவு செய்யப்படுவதில்லை, அவரவர்கள் பண்பின் அடிப்படையிலேயே முடிவு செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தகுதி உடைய காரியம் எது, தகுதியற்ற காரியம் எது என்று வேறுபடுத்தி வாழக்கூடியவர்கள் யாரோ
அந்த வேறுபாட்டிலே தகுதி உடையதை பின்பற்றியும் தகுதியற்றதை நீக்கியும் வாழக்கூடியவர்கள் யாரோ அப்பேற்பட்டவர்கள்தான் அந்த பண்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கருதப்படுவர். தகுதி உடையது இது, தகுதியற்றது இது என்கின்ற வேறுபாட்டை தெரிந்து கொண்டு தகுதியான காரியத்தை செய்யக்கூடியது பிறப்பால் விலங்குகளாக மிருகங்களாக இருந்தாலும் அவை தன்மையால் தேவர்களாக தெய்வங்களாக போற்றப்பெறும். தகுதி உடையது இது, தகுதி அற்றது இது என்று நன்றாக தெரிந்து கொண்டு தகுதி அற்றதை பின்பற்றக்கூடிய ஒருவன் தேவனாக இருந்தாலும் அவன் விலங்காக மிருகமாக கருதப்படுவான். தக்க இன்ன தகாதன இன்ன என ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே. மனிதர்களிலேயும் தகுதியற்ற காரியத்தை செய்வார்களானால் அவர்களை விலங்குகள் என்றுதான் சொல்வார்கள். மனிதன் தன்னுடைய மனித பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனித பண்பு இல்லாவிட்டால் தோற்றத்தால் மனிதனாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக அவனை விலங்கு என்றுதான் சொல்வார்கள். நான் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கிற போது ஒருவர் அங்கிருந்து வந்து நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எப்போது பஸ் வரும் என்று கேட்கிற போது எனக்கே தெரியாது, கேட்டுச் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் நீங்கள் சிரமப்படாதீர்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு அன்போடு அவர் என்னிடத்திலே வந்து நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், பஸ் எப்பொழுது வரும் என்று கேட்கும்போது வரும்போது வரையா பையா என்று நான் பேசுவேனால் அடுத்த நிமிஷம் என்னிடத்தில் என்ன கேட்பார், ஏங்கா நாய் மாதிரி விழுகிறாய்ன்னு கேட்பார். இப்ப இரண்டு கண்ணு ஒரு மூக்கு பல்லு இருக்கிறது என்பதனாலே என்னுடைய மனித தோற்றத்தை வைத்துக் கொண்டு என்னை மனிதன் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய பண்பாட்டின் அடிப்படையில் தானே என்னுடைய பிறப்பு முடிவு செய்யப்படுகிறது. ஆகவே வாலி நன்றாக தெரிந்து கொள், தகுதி உடைய காரியம் எது, தகுதியற்ற காரியம் எது என்று வேறுபடுத்தி தெரிந்து கொண்டு அந்த தகுதியற்ற காரியத்தை நீக்கி தகுதி உடைய காரியத்தை செய்தால் அந்த விலங்குகளும் தெய்வங்களாகவே கருதப்படும் என்பதை தெரிந்து கொள். நாம் கூட பல திருக்கோயில் தல வரலாறுகளை படித்திருக்கலாம். அந்த தலங்களின் வரலாறுகளை படிக்கிற போது இந்திரன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை செய்துவிட்டு இந்த ஊரிலே கழுதியாக பிறந்தான், கட்டரும்பாக பிறந்தான் என்றெல்லாம் நாம் நிறைய தல வரலாறுகளை படித்திருக்கலாம். அந்த தெய்வத்தை பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றான் என்று படித்திருக்கலாம். இது எதை காட்டுகிறது? தேவர்கள் கழுதிகளாகவும் கட்டரும்புகளாகவும் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் நமக்கு எதை காட்டுகின்றன? தேவதாக பிறந்தாலும் அவன் தெய்வத்தன்மை உடையவனாக இல்லாமல் தகுதியற்ற காரியத்தை செய்துவிட்டால் அவன் விலங்காகவே கருதப்படுவான் என்பதை எடுத்து காட்டுவது. இந்த உண்மையை ராமபிரான் எடுத்து வாலிக்கு சொன்னவுடனேயே வாலி நிறைவு பெற்றான். ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய குறை. என்ன குறை? ராமபிரானே, எனக்கு நல்ல அறிவை நீ தந்தாய், ஞானத்தை தந்தாய், என்னுடைய துரதிருஷ்டம் நான் சாகிற போது அந்த ஞானத்தை தந்தாய், ஆவி போம் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய், எனக்கு நல்ல ஞானத்தை நீ கொடுத்தால் ஆனால் என்னுடைய ஆவி போகின்ற நேரத்திலே கொடுத்தாய் என்று அந்த வாலி அப்படியே ராமபிரானை வணங்கி பிறகு ராமபிரானிடத்திலே ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார். ராமபிரான் என்ன வரம் என்று கேட்டார். வாலி சொல்லுகின்றார், ராமனே, என்னுடைய தம்பியாகிய சுக்ரீவன் உன்னை கொண்டு என்னை கொன்று தன்னுடைய தலைமையையும் தாரத்தையும் மீட்டுக் கொண்டு உனக்கு 70 வெள்ளம் குரங்கு சேனை தந்து பிராட்டியை தேடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா ராமபிரானே? ஆம்பாலி, ராமா, என்னுடைய தம்பி உனக்கு செய்ய வேண்டிய நன்றியை செய்ய மாட்டான். ராமா, அப்படி செய்யக்கூடாது ஒன்று என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய தம்பிக்கு கிடையாது. ஆனால் சுக்ரீவனுக்கு ஒரு கொடிய பழக்கம் என்ன என்றால், ராமபிரானே, அளவுக்கு மேலே மது வருந்தி அவன் தன்னையே மறந்து விடுவான். ஆகவே ராமபிரான் கேட்டார், வாலி, என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஒன்றுமில்லை ராமபிரானே, அப்படி என்னுடைய தம்பி சுக்ரீவன் உனக்கு செய்ய வேண்டிய நன்றியை, 70 வெள்ளம் சேனையை தந்து பிராட்டியை தேட வேண்டிய செயலை அப்படி அவன் செய்ய மறந்துவிட்டால், அவன் உனக்கு காட்ட வேண்டிய கைமாறை காட்டாமல் விட்டுவிட்டால், ராமபிரானே, உன்னுடைய திருவடியை பிடித்து யாசித்து கேட்கிறேன், அப்படி என்னுடைய தம்பி சுக்ரீவன் ஒரு குற்றத்தை செய்தால் ராமா, என் மேலே போட்ட அம்பை நீ அவன் மேல் போடாமல் இருக்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தர வேண்டும். முதன் முதல் எந்த தம்பியின் உடம்பே பார்க்கடலாக, முதுகெலும்பே மந்திரமலையாக, இரண்டு கைகளே வாசிகி பாம்பாக, கடைந்து உயிராகி அமுதத்தை குடிப்பேன் என்று முரட்டுத்தனமாக பேசினானோ அந்த வாலி ராமபிரானிடத்திலே சுக்ரீவனை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறான் என்றால் இவன்தான் தெய்வவாலி என்று கம்பன் காட்டுகிறான். ஆகவே குரங்கு வாலி, மனித வாலி, தெய்வவாலி என்கின்ற முறையிலே வாலியினுடைய பாத்திரத்தை கம்பன் எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அவருடைய உள்ளத்திலே பகையெல்லாம் அற்று போய் பகையற்ற நஞ்சி படைத்தவனாக விளங்கக்கூடிய தெய்வத்தன்மை படைத்த வாலியாகவே விளங்குகிறான். முதன் முதல் எந்த தம்பியை முரட்டுத்தனமாக கொள்வேன் என்று பேசினானோ
அவன் வாழப்பட வேண்டும் என்று ராமபிரானிடத்தை கேட்கிறான். பூயியல் நரவம் மாந்தி புந்தி வேறு உற்று என்னுடைய தம்பி ஒரு குற்றத்தை செய்தால் என் மேல் ஏவிய பகழி என்கின்ற கூற்றை அம்பை நீ போடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதன் மூலம் நான் தெய்வ வாலியை இங்கே பார்க்கிறோம். வாலி தன்னுடைய மகன் அங்கதனை ராமபிரானிடத்திலே அடைக்கலமாக ஒப்புவித்தான். அடைக்கலமாக அந்த அங்கதனை ராமபிரான் ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு அடையாளமாக தன்னுடைய உடைவாளை எடுத்து நீட்டி அங்கதனிடத்திலே நீ இதை பெற்றுக்கொள்வாயாக என்றார். தாமரை தடங்கன் நானும் பொன் உடைவாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். அவ்வாறு அங்கதனிடத்திலே ராமபிரான் வாளை நீட்டியதை கண்டு கழித்துவிட்டு பிறகுதான் இறந்து வாளி வானுக்கு அப்புறத்து உலகன் ஆகினன். இங்கே ராமபிரான் வாலிக்கு முன்னரே தன்னுடைய வாளை எடுத்து அங்கதனிடத்தில் நீட்டி நீ இது பொருத்தி என்று சொல்வதற்கு பொருள் நீ இதை தாங்கிக் கொள்வாயாக என்று பொருள். எதற்கு? வாலியினுடைய மகன் அங்கதனை தன்னுடைய மகனாக ராமபிரான் ஏற்றுக்கொண்டு விட்டார், அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை காட்டுவதற்காக மட்டுமல்ல, தனக்கு பிறகு அவனே வாரிசு என்று காட்டுவதற்காக. ஒரு அரசன் தன்னுடைய உடைவாளை ஒருவரிடத்திலே ஒப்புவிக்கிறார் என்று சொன்னால் மன்னருக்கு பின்னர் அவர்தான் வாரிசு என்பது பொருள். அதனாலேதான் பரதன் ராமபிரானுக்கு பட்டாபிஷேக வைபவங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கின்ற காலத்திலே ராமபிரானுடைய முடிசூட்டு விழாவிலே ராமபிரான் வீற்றிருக்கின்ற சிம்மாசனத்தை அனுமன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். ராமபிரானுடைய உடைவாளை அவனுக்கு பின்னர் வாரிசாக வரக்கூடிய தகுதி படைத்திருக்கின்ற பரதனோ இலக்குவனோ சத்ருக்கடனோ யாரும் ஏற்கவில்லை. ராமனுக்கும் அப்போது பிள்ளை இல்லை. ஆகவே ராமனுக்கு பிறகு அரசாட்சி யாரிடம் கொடுப்பது? ராமன் யாரை மகனாக ஏற்றுக்கொண்டானோ அவளுக்கு தானே கொடுக்க வேண்டும். ஆகவே அங்கதன் உடைவாள் ஏந்தியதாக கம்மன் சொன்னான். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த. அதனால் ராமபிரான் இப்போது அங்கதனிடத்திலே தன்னுடைய வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்று சொன்னதற்கு பொருள் நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்றால் உன்னை நான் வாரிசாக ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள். அதன் பிறகு வாளி இறந்து வானுக்கு அப்புறத்து உலகன் ஆகினான். நம்முடைய மரபுப்படி மனித உயிர்கள் தெய்வத்தன்மை பெற்ற மேம்பாட்டிலேயும் கூட இரண்டு நிலைகள் இருக்கின்றன. அதைத்தான் வான் உலகு என்றும் வீட்டுலகு இல்லாவிட்டால் மோட்ச உலகு என்றும் சொன்னார்கள். அது மனிதனுடைய தெய்வத்தன்மை பெற்று உயர்த்தி காட்டி என்னதான் தெய்வத்தன்மை பெற்றாலும் அதிலேயும் முற்றிலும் தெய்வத்தன்மை உடையதாக இருத்தல், மீண்டும் குற்றம் சாரக்கூடிய தெய்வத்தன்மை படைத்தவராக மாறிவிடக் கூடல் என்கிற இரண்டு வாய்ப்பும் உண்டு என்று நம் முன்னோர்களுக்கு தெரிந்து வகுத்திருக்கிறார்கள். வான் உலகு என்றால் வான் உலகத்துக்கு போனால் ஏதேனும் குற்றம் செய்தால் மறுபடியும் வந்து பிறக்க வேண்டும். வானுக்கு அப்பாலே ஒரு உலகம் இருக்கிறது, அதற்கு வீட்டு உலகம் மோட்ச உலகம் என்று பெயர். அந்த உலகத்துக்கு போய்விட்டால் மீண்டும் திரும்புவது இல்லை, அது ஆணவம் அடைந்தவன் போய் சேருகின்ற இடம், அதுதான் வீட்டுலகு என்று நம் முன்னோர்கள் கணித்தார்கள். கணித்தவர் திருவள்ளுவர். வான் உலகு என்ற ஒன்று உண்டு, அங்கு போனால் மறுபடியும் பிறப்பது உண்டு என்பதை திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வைக்கப்படும் என்றால் என்ன பொருள்? ஏதேனும் குற்றம் நிகழ்ந்தால் கீழே இறக்கப்படும் என்று பொருள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது வான் உலகு, இங்கு போனால் மறுபடியும் பிறப்பது உண்டு. வானுக்கு அப்பாலே ஒரு உலகம் இருக்கிறது, அது ஆணவமற்றவர்கள் போகின்ற இடம், அங்கு போவது உண்டே தவிர வருவது இல்லை. அதையும் திருவள்ளுவர் சொன்னார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ். அப்பொழுது வானோர்க்கு உயர்ந்த உலகம் ஒன்று இருப்பதாக விளங்குகிறது அல்லவா திருக்குறள் படி. அந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்பதைத்தான் வீட்டு உலகு என்றும் மோட்ச உலகு என்றும் சொன்னார்கள். அது யான் எனது என்னும் செருக்கு அற்றவர்கள் போய் சாருகின்ற இடம் என்று சொன்னார்கள். அது புகுதல் உண்டு வருதல் இல்லை. ஆகவே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் என்றால் புகுதல் உண்டு வருதல் இல்லை என்று பொருள். ஆகவே வாலி வானுக்கு அப்புறத்து உலகன் ஆயினன் என்று கம்பன் குறிப்பாக சொல்லுகிறான். பிறப்பற்ற தெய்வத்தன்மை படைத்து பிறப்பற்ற உலகத்துக்கு போனான். இப்படி குரங்கு வாலியாக இருந்தவனை மனித வாலியாக தெய்வ வாலியாக உயர்த்தி காட்டியிருக்கின்ற கம்பர் வாலியின் மூலமாகவே ராமபிரான் ஏன் தன்னை மறைந்து நின்று எய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியையும் எழுப்பிவிட்டார். வாலியை கேட்கிறான் ராமபிரானை பார்த்து, ராமா நீ ஏன் என்னை மறைந்து நின்று அம்பு போட்டாய்?
மிருகங்களை வேட்டையாடுகின்றவர்கள் புதர்களுக்குள்ளே தங்களை மறைத்துக் கொண்டு அம்பு போடுவது போல நீ என்னை ஏன் கொன்றாய்? வெவ்விய புளிஞ்சர் என்ன விலங்கியே மறைந்து நின்று எவ்வியது என்ன என்றான் வாலி கேட்கிறான் ராமபிரான் இடத்திலே. வேடுவர்கள் புதர்களுக்குள்ளே மறைந்து கொண்டு விலங்குகளை வேட்டையாடுவது போல என்னை ஏன் கொன்றாய்? வெவ்விய புளிஞ்சர் என்ன விலங்கியே மறைந்து நின்று எவ்வியது என்ன என்றான் கேள்வி கேட்டவன் வாலி என்ன என்றான்? இலக்குவன் இயம்பலுற்றான். பதிலை லக்ஷ்மணன் சொல்லுகிறான். அவன் என்ன சொன்னான்? வாலி, ஏற்கனவே உன்னுடைய தம்பி சுக்ரீவன் ராமபிரானுடைய திருவடியிலே வந்து சரணாகதி என்று விழுந்து விட்டான். எவர் ஒருவர் இறைவனுடைய திருவடியிலே சரணாகதி என்று விழுகின்றார்களோ அவர்கள் ஏற்று தீர வேண்டியது இறைவனுக்குள்ள கடமை. உனக்கு முன்பாக ராமபிரான் வந்தால் நீயும் ராமனுடைய திருவடியில் விழுவாய். நீ ராமபிரானுடைய திருவடியிலே விழுந்தால் உனக்கும் அடைக்கலம் தர வேண்டும். உனக்கு அடைக்கலம் தந்தால் அது சுக்ரீவனுக்கு கொடுத்த அடைக்கலத்தோடு மாறுபடும். அவனுடைய துன்பங்களை நீக்குவதாகவும் அவன் உடைமைகளை மீட்டு தருவதாகவும் அவன் நியாயப்படி பெற வேண்டிய உரிமைகளை அவன் பெறுவதற்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற போது குற்றம் செய்த நீ திருவடியிலே வந்து விழுந்து விட்டால் உன்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு பிறகு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஆகவே ராமன் மறைந்து நின்றான் என்று இலக்குவன் தெளிவான விளக்கம் சொன்னான். இது சரணாகதி தத்துவப்படி சரியானது. முன்பு நின் தம்பி வந்து சரண் என்று புகுந்த காலத்தில் முறையிலோயை தென்புலத்து உய்பல், குற்றம் செய்தவனை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்பி நீ நல்லவனாக இருப்பதால் உன்னை ஏற்பேன் என்று சொன்னார். இறைவனுடைய திருவடியில வந்து விழுந்து விட்டாலும் அவனுக்கு தண்டனை கொடுப்பான் இறைவன், கொடுக்காமல் இல்லை, ஆனால் அவனை காப்பாற்றி தீர வேண்டும். ஆகவே ராமபிரான் மறைந்து நின்றார் என்று சரணாகதி தத்துவத்தின்படி இலக்குவன் கொடுத்த விளக்கம் மிகச்சரியான விளக்கம். ஆனாலும் இலக்கிய கண்ணோட்டத்தோடு ராமபிரான் மறைந்து நின்று எய்தது சரிதானா என்கிற கேள்வி எழுப்புகிறவர்கள் எந்த அளவுக்கு சரணாகதி தத்துவத்தை அடிக்கல தத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே ராமபிரான் ஏன் மறைந்து நின்று எய்ய வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டு வாலிக்கு முன்பாக யார் வந்து நின்றாலும் அவர்கள் பலத்திலே பாதிபலம் வாலிக்கு போய்விடும் என்று கண்டோம் அல்லவா? பொட்டு போய் பொறக்கடைக்கின் அன்னவர் பட்ட நல்வலம் பாகமெய்துவான் என்ற. ஆகவே ராமன் வாலியின் எதிரே வந்து நின்றால் ராமனுடைய பலத்திலே பாதிபலம் அந்த வாலிக்கு போய்விடும் என்பதால் ராமன் மறைந்து நின்றார் என்று கூறுவது ஒரு காரணம், அதுவும் பொருந்தாது. காரணம், வாலிக்கு அப்படி ஒரு வரபலம் இருப்பது போலே ராமபிரானுக்கு ஒரு வரபலம் இருக்கிறது. அதாவது ராமபிரான்னுடைய வில்லிலே ஒரு அம்பை பொருத்தி இன்ன இலக்கு வேண்டும் என்று உள்ளத்திலே நினைத்து விட்டால் அந்த அம்பு அந்த இலக்கு இல்லாமல் திரும்பாது. அது ராமபிரானுக்கு அமைந்திருக்கிற வரம். ஆகவே வாலி ஒரு வரம் பெற்றிருக்கிறான் என்றால் ராமபிரான் ஒரு வரம் பெற்றிருக்கிறார், அதற்கு இது நிகராக போய்விடும். பிறகு என்ன காரணம்? இங்கேதான் காவியத்தின் தொடக்கத்திற்கு நாம் போக வேண்டும். ராமாயண காவியம் எவ்வாறு தொடங்குகிறது? இந்திராதி தேவர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருமால் இடத்திலே சென்று முறையிட்டார்கள் ராவணனுடைய கொடுமையை பற்றி. அப்போது திருமால் ஒரு கருடன் மீது ஆரோகணித்து வந்து இறங்கி தெரிவித்தார் இந்திரனிடத்திலே, இந்திரனே உன்னுடைய துயர் துடைப்பதற்காகவே நான் தசரதனுக்கு மகனாக ராமனாக அவதரிப்பேன். எனக்கு ஆதிசேடனாக விளங்கக்கூடியவன் இலக்குவனாக வருவான், சக்கரம் பரதனாவான், சங்கு சத்துருக்கணனாவான். இந்திரனே நீ வாலியாகப்போ, தேவர்கள் எல்லாம் குரங்குகளாக போகட்டும், அங்கு வந்து அறத்தை நிலைநிறுத்துவதற்கு நாம் வருவோம் என்று ராமபிரான் எல்லாம் வல்ல திருமால் ராமபிரான் என்று வரப்போவதை திருவாய் மலர்ந்து அருளினார். அப்படியே அந்த திருமால் இங்கே ராமனாக வந்தார், இந்திரன் வாலியாக வந்தான், மற்றும் உள்ளவர்கள் தத்தமுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாக வந்தார்கள். இப்போது எல்லாம் வல்ல திருமால் என்கின்ற தெய்வம் ராமன் என்கின்ற மானுடனாக மண்ணுலகத்திலே வந்ததற்கு காரணம் என்ன? இந்திரன் என்கின்றவனை காக்கவும் அவன் அறத்தை காக்கவும் வந்தார். அப்போது அந்த அறத்தை காக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? இந்திரனுடையது. அந்த இந்திரன் இங்கே வாலியாக வந்த பிறகு ராமபிரானோடு இணைந்து ராவணன் என்கின்ற ஒருவனை வதம் செய்ய வேண்டியதுதான் அவனுடைய கடமையே தவிர, அதுதான் அவனுடைய தர்மமே தவிர. ஆனால் அந்த வாலி என்ன செய்திருக்கிறான்? மண்ணுலகத்துக்கு இங்கே வந்த பிறகு ராவணனோடு அவன் இணைந்து விட்டானே, அவ்வளவு பெரிய குற்றத்தை செய்து விட்டானே. குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறையை சார்ந்தவரே குற்றம் செய்தால் அவரையும் குற்றவாளி போலே நாம் நினைக்க முடியுமா? அவர் கடுமையான தண்டனைக்கு ஆளாகி தீர வேண்டும், இல்லாவிட்டால் அது அரசை பாதிக்கும். அதுபோல தன்னாலே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற இந்திரன் வாலியாக இங்கே வந்து
அவன் ராவணனோடு சேர்ந்து விட்டான், ராவணனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு விட்டான். முன்னரே நாம் கண்டோம், ஓங்கு அறச்சான்று முண்டால் என்று அப்படி தர்ம சாட்சியாக ராவணனுக்கு உதவி செய்வதாக வாலி சொல்லிவிட்ட பிறகு அவன் அந்த எதிர்ப்பக்கத்தில் சேர்ந்து விட்டான் என்பதால் இப்பொழுது வாலி செய்திருக்கின்ற குற்றம் யாரை பாதிக்கும்? காவிய நாயகனை பாதிக்கும். படைக்கப்பட்ட பொருள் குற்றம் செய்துவிட்டால் அது படைத்தவனை சாரும். ஆகவே இப்பொழுது இந்திரன் இங்கே வாலியாக வந்து தன்னுடைய பாத்திரத்தை மாற்றிக் கொண்டு விட்டான். தன்னுடைய பாத்திரத்தில் இருந்து மாறி கடமையும் தர்மமும் மாறியவனை மறைந்து நின்று எய்வது என்பது, மறைந்து நின்று அடிப்பது என்பது படைத்தவனுக்குள்ள கடமை. நான் ஒரு நாடகம் போடுகிறேன். முதல் நாள் நாடகம் சிலப்பதிகாரம். அதிலே கோவலன் கண்ணகி இரண்டு பேருடைய திருமண காட்சி நடைபெற்று கோவலன் கண்ணகி தேவியினுடைய பேரழகை பாராட்டுகிறான். மலையிலே பிறக்காத மாணிக்கமே, அலையிலே பிறக்காத அமுதமே, யாழிலே பிறக்காத இசையே. அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு அனைவரும் ஆகா மிக பிரமாதம் என்று பாராட்டிவிட்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் நாடகம் ராமாயணம். அதில் இலக்குவன் தன்னுடைய தாய் சுபத்திரியின் இடத்திலே போய் ராமபிரான் பின்னால் கானகம் செல்கிறேன், தாயே விடை கொடுங்கள் என்று கேட்கிற கட்டம். இந்த முதல் நாள் கோவலனாக நடித்தவன், இரண்டாவது நாள் இலக்குவன். முதல் நாள் கண்ணகியாக நடித்தவள், இரண்டாவது நாள் இலக்குவனுக்கு தாய் சுமித்திரை. இவன் இரண்டாவது நாள் என்ன வசனம் பேச வேண்டும்? ராமபிரான் பின்னால் காரகம் போகிறேன், வெடிகுடுங்கள் தாய் என்றல்லவா பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் முதல் நாள் கண்ணகியின் இடத்திலே பேசிய அந்த வசனத்தை, மலையிலே பிறக்காத மாணிக்கமே, அலையிலே பிறக்காத அமுதமே என்று அவன் தன்னுடைய தாயினிடத்திலே பேசினால் நாடகம் பார்க்க வருகின்றவர்கள் அந்த பாத்திரம் தவறு செய்தது என்றா நினைப்பார்கள்? நாடக பொறுப்பாளனாகிய என்னைத்தான் குற்றம் சாட்டுவார்கள். அப்படி அவன் தவறாக வசனம் பேசி விடுகிற போது, தவறாக பாத்திரம் மாறிவிடுகிற போது, நான் தான் இதற்கு ஆசிரியன் என்று காட்டிக்கொள்ளாமல் நான் நாடகசாலையினுடைய ஓரமாக ஒளிந்து கொண்டு அவன் ஆடையை பிடித்து உள்ளே இழுத்து விடுவது போல தன்னுடைய கடமை மறந்துவிட்ட அந்த இந்திரன் ஆகிய வாலியை ராமபிரான் மறைந்து நின்று இழுத்தான் என்பதுதான் மிக பொருத்தமான செயல். காரணம், தர்மம் தன்னை காக்கின்றவர்களை காக்கும். தர்மத்தை காக்கப் போகின்றவனை அதர்மம் செய்கிற பொழுது அவனுக்கு தர்மத்தில் இருந்து விலகியவனைக்கு உள்ள தண்டனையை விட மிக கடுமையான தண்டனை தரப்பட வேண்டும். எவர் ஒருவர் பொருட்டு தர்மத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எல்லாம் வல்ல திருமால் இங்கே ராமனாக வந்தாரோ, அந்த இந்திரனாக வாலியே அதர்மம் செய்கின்ற ராவணனுக்கு நிகராக அவனுக்கு துணை போய்விட்டான் என்று சொன்னால், ராவணன் அழிக்கப்பட வேண்டியதை விட முன்னர் அழிக்கப்பட வேண்டியவன் தர்மத்தை சிதைத்த வாலி என்பதனாலே யாரையும் கேட்காமல் அறத்தினுடைய நாயகன் அதை அழிக்க தலைப்பட்டவன். ஒரு கவிஞன் தான் எழுகின்ற கவிதை தன்னுடைய உள்ளத்து உணர்வு பூராவையும் காட்டவில்லை என்றால் அந்த கவிதை எழுதிய காகிதத்தை கிழிக்கின்ற உரிமை அந்த கவிஞனுக்கு உண்டு. அந்த விதத்தில் தன்னாலே அனுப்பப்பட்டு தர்மத்தை காக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருக்கின்றவன் தர்மத்துக்கு மாறுபட்டு நடந்து கொள்ளுகின்ற நிலை பார்த்த போது அவனை இழுத்து விட்டான். ஆனாலும் அந்த வாலி இந்திரனாக இருக்கிறவன் இங்கே வந்து அவன் பெற்றிருக்கின்ற பலங்கள் அனைத்துக்கும் உள்ள பெருமைகளை எல்லாம் காட்டி அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தன்மை படைத்ததாக உயர்ந்துவிட முடியும் என்பதை காட்டுவதற்கு வாலி என்கின்ற பாத்திரத்தை கம்பன் மிக வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொண்டு அவனை குரங்கு வாலியாக, மனித வாலியாக, தெய்வ வாலியாக காட்டி பிறகு வாளுக்கு அப்புறத்து உலகன் நாயினன் என்று காட்டி முடித்தான். கம்பன் தன்னுடைய காவியத்திலே வாலியை தெய்வத்தன்மை படைத்தவனாக உயர்த்தி காட்டிய அளவிலே மட்டுமல்ல, அந்த வாலிக்கு மனைவியாக விளங்கக்கூடிய தாரையையும் அவ்வாறே உயர்த்தி காட்டியிருக்கின்றான். சுக்கிரீவன் நினைத்தது போலவே என்ன என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து முடித்துக் கொண்ட பின்னர் அந்த வாலி எழுந்துவிட்ட தாரை தடித்திருக்கிறாள். அந்த தாரையினுடைய பெருமையை உயர்த்தி காட்டுவதற்காகவே ஒரு இடத்தை கம்பன் அமைத்தான். சுக்கிரீவன் வாலி எண்ணியதைப் போலவே தன் கடமை மறந்துவிட்ட பின்னர் கோபத்தோடு செல்லுகின்ற அந்த இலக்குவன் சீற்றத்தை தணிப்பதற்கு தாரை எதிரே வந்து நிற்கின்ற ஒரு காட்சியை கம்பன் காட்டுகின்றான். அப்போது அவன் அந்த தாரையை நிமிர்ந்து பார்த்தபோது, அப்படி பகல் நேரத்து நிலவு போலே வந்து நிற்கின்ற தாரையை இலக்குவன் நிமிர்ந்து பார்த்தபோது, பார்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் நிற்கின்ற தாரையை நிமிர்ந்து பார்த்தபோது, இலக்குவன் தன்னுடைய தாயார் சுமத்திரையை நடித்துக் கொண்டு கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் விட்டான் என்று காட்டி, அறத்தின் நாயகியாக விளங்கக்கூடிய சுமத்திரைக்கு நிகரானவள் தாரை என்றும், வாலியை உயர்த்தியது போலவே கம்பன் தாரையையும் உயர்த்தி காட்டியிருக்கிறான். இது கம்பன் படைப்பில் என்றும் அழியாத ஓவிய சின்னங்கள், காவிய சின்னங்கள்.